நேயர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஷாப்பிங் பேக் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாங்க ஷாப்பிங் பேக் வந்து நானே ஜீன்ஸ் பேண்ட் இருக்குல்லங்களா வேஸ்ட் அதுல இருந்து நானே தைக்க போறேன் இது ரிவர்சிபலாவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நானே உள் பக்கத்துக்கு ப்ளைன் வந்து கொடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நீங்க டிசைனாவும் கொடுத்துக்கலாம் இல்ல ஜீன்ஸும் வந்து நீங்க கொடுத்துக்கலாம் எது வேணாலும் அது கொடுத்துக்கலாங்க இது வந்து ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு இந்த மாடல் मरकाम नम चल सब्सक्रेबूंगे चेनल पांग पिछड़ी सब्सक्रेबूंगे पकड़ बेल बटन प्स्ुंग फ्रेंड्स के शेर पड़ी विड़ें लाइक पड़ूंग वीडियो एवं कमेंट पड़ूंग वा शापिंग बेग तेबर पाकल इतवान अलवला वह पातकला पदना इवेदको அகல வந்து இது 16 இன்ச் அதுக்கு அடுத்து வந்து ரெண்டு ரெண்டு பீஸ் எல்லாமே வந்து ஜீன்ஸ்ல வந்து ரெண்டு பீஸ் நான் அந்த ஜீன்ஸ்ல வந்து ஒன்னு மட்டும் வந்து தையல் வந்து பிரிச்சு வச்சிருக்கேன் இது எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா நான் வந்து இந்த தையல் போட்டுருக்காங்க இல்லையா இந்த ஒரு தையல் வந்து நான் பிரிச்சு வச்சிருக்கேன் இந்த கீழ் பக்க அடி தையல் இருக்கு இல்லையா அந்த அடி தையல் மட்டும் கட் பண்ணிட்டு இந்த லெந்த் வந்து 20 இன்ச் வந்து எடுத்துக்கோங்க இதை எடுத்துட்டு இது பிரிச்சீங்கனா வந்து இது அகல வரும் இருக்குற அகலத்துக்கு வந்து 16 இன்ச் அளவு வந்து எடுத்துக்கறலாம் அதுக்கு அடுத்து வந்து ரெண்டு வந்து ப்ளைன் பீஸ் ப்ளைன் பீஸ் வந்து இதெல்லாம் நீங்க டிசைன் அதாவது பூ போட்ட மாதிரி கூட நீங்க இந்த ப்ளைன் பீஸ்க்கு வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து லைனிங் பீஸ் லைனிங் பீஸ் ரெண்டு ஸ்டிப்புக்காக வந்து ரைஸ் பேக் எடுத்துக்கறோம் இது வந்து ஒரு செட்டுக்கு அப்படியே வந்து ஒரே அளவு வந்து இது எல்லாமே அதுக்கடுத்து வந்து உள்ள வந்து பாக்கெட் வைக்கிறதுக்கான துணி இது 16க்கு 15 இந்த துணி வந்து நான் மடிச்சு வச்சிருக்கறேன் அதுக்கடுத்து வந்து ஜிப் வந்து ரெண்டு எடுத்துக்கறேன் 14 இன்ச் ஒன்னு 10 இன்ச் ஒன்னு எடுத்துக்கறேன் ரெண்டுமே வந்து 10 இன்ச் கூட நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து பிட்டா இருந்தது அப்படியே 14 இன்ச் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணவானா அப்படியே ஃபுல்லா எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கிட்டேன் ரெண்டுமே 10 இன்ச் கூட நீங்க எடுத்துக்கலாம் இது எப்படி தைக்கிறதுன்றத பார்க்கலாம் இப்போ பாருங்க இது வந்து 20 இது வந்து 16 ல ரெண்டு ப்ளைன் மட்டும் எடுத்துக்கறேன் இந்த ரெண்டு ப்ளைனை வந்து கரெக்ட்டா வந்து இப்படி டபுளா மட்டும் மடிச்சுக்கோங்க இந்த சைடு வந்து அளவு வந்து கரெக்ட்டா பார்த்து மடிச்சுக்கோங்க இப்போ பாருங்க இது வந்து இப்படி டபுளா வந்து மடிச்சு விட்டாச்சு மடிச்சு விட்டுட்டு இங்க பாருங்க இந்த மாதிரி ஓபன் சைடு வந்து எடுத்துக்கோங்க இந்த ஓபன் சைடுல வந்து இங்க கீழ இருந்து மேல் பக்கத்துக்கு வந்து 2 இன்ச் வந்து மார்க் வச்சுக்கோங்க அடுத்து வந்து இங்க இருந்து இங்க 2 இன்ச் வந்து மார்க் வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் இங்க இருந்து இங்க 2 இன்ச் வந்து மார்க் வச்சுக்கோங்க இது வந்து அப்படியே கட்டமா வந்து வரையி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து வரையி விட்டுக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து கீழ இருந்து இங்க பாருங்க இங்க கீழ இருந்து மேலக்கு வந்து 12 இன்ச் அளவு வந்து மார்க் வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து கீழ இருந்து மேல் பக்கத்துக்கு 12 இன்ச் வந்து மார்க் வச்சுக்கோங்க இந்த மார்க்குக்கு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வந்து கோடு போட்டுக்கோங்க இங்க இருந்து இங்க 12 இங்க இருந்து 12 ஸ்ட்ரைட்டா வந்து கோடு போட்டாச்சு அதுக்கு அடுத்து வந்து 2 இன்ச் மார்க் வச்சுக்கோங்க இங்க இருந்து இங்க 2 இன்ச் அடுத்து வந்து இங்க மேல 2 இன்ச் வந்து மார்க் வச்சுக்கோங்க இந்த 2 இன்ச்க்கு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வந்து கோடு போட்டுக்கோங்க இப்போ இது வந்து கட்டமா வந்திருக்கு இல்லீங்களா இந்த கட்டத்துல வந்து ஆம் கோல் வரையறீங்களா ரவுண்ட் ஷேப்புக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் வந்து இப்படி வரையி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வரையி விட்டுக்கோங்க இப்போ இத கட் பண்ணி விட்டுடலாம் இதையும் அடுத்து இந்த ரவுண்டும் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணி விட்டாச்சு இந்த கட்டமும் வந்து கட் பண்ணி விட்டாச்சு இப்போ இத கட் பண்ண மாதிரியே வந்து மற்ற பீஸ்லாம் வந்து கட் பண்ணிட்டு பார்க்கலாம் மற்ற பீஸ்லாம் இதே மாதிரி ரெண்டு ரெண்டவே வச்சு கட் பண்ணிக்கோங்க ஏன்னா மொத்தமா வச்சு கட் பண்ணீங்கனா அந்த அளவு வந்து மாறும் சின்னது பெருசு வந்துடும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா அப்படியே வச்சு கட் பண்ணிடுங்க இப்போ பாருங்க எல்லா பீஸுமே வந்து கட் பண்ணியாச்சு இங்க பாருங்க எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்துலயும் வந்து ஒரு ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க
இப்போ இந்த ப்ளைன் கூட வச்சிடுங்க. நீங்கள் ப்ளைனும் வந்து சேர்த்து தைக்கிறதா இருந்தால் கூட தைச்சிக்கலாம். இந்த பீஸில் இந்த கலர் பீஸில் ஒரு பீஸும், இந்த ஜீன்ஸில் ஒரு பீஸும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரைஸ் பேகு, ஒரு ப்ளைனு, ஒரு ஜீன்ஸு, இது மூணு மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து 10 இன்ச் அளவு, அதாவது கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கத்துக்கு வந்து இது வந்து ஜிப்பு அளவுக்காக, ஜிப்பு இங்கே வைக்கிறதுக்கு 10 இன்ச் அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இங்கே இருந்து இப்படி 10 இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த 10 இன்ச் வச்சு இது வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கட் பண்ண பீஸை வந்து இப்படி இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. அதேமாரி இதையும் வந்து இப்படி ரெண்டுத்தையும் வந்து இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. அடுத்தது இதுக்கு வந்து ஒரு ஜிப்பு, இதுக்கு வந்து ஒரு ஜிப்பு வந்து 10 இன்ச் இது ஒன்று, 14 இன்ச் இது ஒன்று. நான் 14 இன்ச் இது வந்து நான் பிட்டாக இருந்தது எடுத்துக்கிட்டேன். 10 இன்ச்சாக கூட ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு ஜிப்பும் இதுக்கு வந்து ஒரு ஜிப்பும் வந்து தைக்கலாம். அதுக்கடுத்து வந்து இந்த ஜிப்புக்கு வந்து துணி வந்து எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் இது வந்து எடுத்துக்கோங்க. இந்த நீட்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 1.5 இன்ச் இது வந்து இப்படி கீழ் பக்கம் ஒன்று, மேல் பக்கம் ஒன்று இப்படி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த சைடு ஒன்று, இந்த சைடு வந்து டபுளாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் வந்து வர மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நீட்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி எக்ஸ்ட்ரா வர்றதை வந்து கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை வந்து தையல் வந்து போட்டு விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு. இந்த துணி வந்து இப்படி விட்டு மேலே படிமான் தையல் போட்டு இந்த சைடில் எக்ஸ்ட்ரா துணி வந்துச்சுன்னா வந்து கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து தையல் ரெண்டு சைடும் வந்து போட்டு விட்டாச்சு. அடுத்தது இந்த சைடில் எக்ஸ்ட்ரா வர்றதும் வந்து கட் பண்ணி விட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த ரெண்டு பீஸில் ஒரு பீஸ் மட்டும் மேல் பக்கத்து பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஜிப்பு வந்து இப்படி உள் பக்கமாக வந்து திருப்பி வர மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இது வந்து இந்த சைடு அந்த சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதில் வந்து சென்டர் அடையாள இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து வந்து ஜிப்புக்கு வந்து இந்த தையல் போட்டிங்க இல்லையா, இந்த சென்டர் அடையாள வந்து இப்படி எடுத்துக்கோங்க. இந்த சென்டருக்கு சென்டர் வந்து இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த எஸ்ட்டா இந்த துணி தச்சுக்கிறோம் இல்லையா, இதனுடைய அளவு வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து சரியாயிடும். இப்போ இதை வந்து தையல் வந்து போட்டு விட்டுடலாம். இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு. இப்போ இதை வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இதை திருப்புறது வந்து இது மேல் பக்கமாக இந்த துணி பக்கத்துக்கு இப்படி வர மாதிரி வந்து தள்ளி விட்டுட்டு படிமான் தையல் வந்து போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து தையல் வந்து போட்டு முடித்தாச்சு. அதுக்கடுத்து இன்னொரு பீஸு செட் இருக்கு இல்லைங்களா, அது கீழ் பக்கத்துக்கு இருக்கிறது எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்படி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி உள் பக்கமாக வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து இப்படி வச்சு அப்படியே தையல் வந்து போட்டு விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு. இப்படி இதை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டுட்டு இந்த பிசர் வந்து கீழ் பக்கமாக வந்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க. இந்த சைடில் வர மாதிரி மடித்து விட்டுட்டு மேலே வந்து படிமான் தையல் வந்து போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து தையல் வந்து போட்டு முடித்தாச்சு. இது இப்படி உள் பக்கமாக வந்து திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு ஒரு ப்ளைன் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளைன் பீஸ் வந்து இதில் வச்சு தையல் வந்து போட்டு விட்டுடுங்க. சுற்றி வந்து தையல் வந்து போட்டு விடுங்க. அதே மாதிரி இன்னொரு செட்டு இருக்கு இல்லைங்களா, இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு தையல் வந்து போட்டு விடலாம். இப்போ பாருங்கள், கீழே வந்து லைனிங் பீஸ் வச்சு அப்படியே வந்து சுற்றி வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சிங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேக்கெட் வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பேக்கெட் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து இன்னொரு செட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். மேலே வந்து மெயின் பீஸு, சென்டரில் ரைஸ் பேக்கு, மே கீழே வந்து ப்ளைன் பீஸ் வச்சு 4 சைடும் வந்து தையல் வந்து போட்டு முடித்தாச்சு.
இப்போ இந்த ரெண்டு செட்டு வந்து தச்சிடலாம் இப்படி உள் பக்கமா வந்து திருப்பி வெச்சுக்கோங்க இப்போ இந்த சைடு இது இது மட்டும் தையல் வந்து போட்டு விட்டுடலாம் ஒரு மெதியளவு வந்து தையல் வந்து சைடுல போட்டு விட்டுடுங்க இப்போ பாருங்க இந்த சைடு கீழ சைடு வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு அடுத்து இந்த ஓபன் இருக்கு இல்லீங்களா இந்த ஓபனை வந்து சென்ட்ரா வந்து இப்படி பிரிங்க இப்படி பிரிச்சு விட்டுட்டு இந்த தையல் வந்து இப்படி வெச்சுக்கோங்க இப்படி வெச்சிட்டு தையல் வந்து போட்டு விடுங்க இப்போ ஒரு மெதிய அளவு வந்து தையல் வந்து போட்டு விடுங்க இப்போ பாருங்க இது வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு அதே மாதிரி இந்த சைடு வந்து தையல் வந்து போட்டு விடுங்க இப்போ பாருங்க ரெண்டு சைடு வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு இப்போ இது எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து 10 இன்ச் ஜிப் எடுத்துக்கோங்க 10 இன்ச் ஜிப்ல வந்து ஜீன்ஸ் பேண்ட் இது இப்போ நம்ம பட்டி வைக்க போறோம் ஜிப் தைக்க போறோம் அதுக்கு தேவை மாதிரி இதுக்கு மேட்சா இருக்கிற மாதிரி பட்டி எடுத்துக்கோங்க 1 இன்ச்க்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டபுளா வந்து கட் பண்ணீங்க இது லெந்த் வந்து தேவையான அளவுக்கு உங்களுக்கு எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா வந்துச்சுனா கூட வந்து கட் பண்ணிக்கலாம் இப்படி வச்சி தையல் வந்து போட்டு விடுங்க இப்போ பாருங்க தையல் வந்து போட்டு விட்டாச்சு இப்படி திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு இங்க தையல் போட்டு எக்ஸ்ட்ரா வர பீஸ் வந்து கட் பண்ணி விட்டுடுங்க அதே மாதிரி இந்த சைடுலயே வந்து தச்சிடலாம் இப்போ பாருங்க தையல் வந்து போட்டு விட்டாச்சு எக்ஸ்ட்ரா பீஸும் வந்து கட் பண்ணியாச்சு இந்த சைடும் பாருங்க தையல் போட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி விட்டாச்சு அதுக்கு அடுத்து வந்து இது ரெண்டையும் வந்து இப்படி மடிச்சி சென்டர் வந்து அடையாளம் ஏத்துக்கோங்க இந்த சென்டர் வந்து இந்த ஜிப்புக்கு வந்து சென்டர் அடையாளம் பண்ணிக்கோங்க இப்படி இந்த மாதிரி வந்து சென்டர் அடையாளம் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கீழ் பக்கமா இந்த கட்டமா கட் பண்ணி இருக்கிற பீஸ் வந்து எடுத்துக்கோங்க இப்படி சென்டர் வந்து எடுத்துக்கோங்க அடையாளம் இப்படி டபுளா மடிச்சி சென்டர் அடையாளம் வந்து எடுத்துக்கோங்க இந்த சென்டர் அடையாளத்துக்கு இந்த ஜிப்பு வந்து வர மாதிரி இருக்கணும் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா வர பீஸ் வந்து கட் பண்ணிடுங்க இந்த எக்ஸ்ட்ரா வர்றதை நான் கட் பண்ணிட்டேன் சும்மா லைட்டாக தான் வரும் கட் பண்ணி விட்டுடுங்க இதை வந்து இப்படி உள் பக்கமாக வந்து திருப்பி வச்சுக்கோங்க திருப்பி வைக்கும் போது இந்த சென்டருக்கு சென்டர் வந்து கரெக்டாக வைக்கணும் அப்போ தான் வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக வரும் இந்த சைடு வந்து இல்லைனா ஜிப்பு வந்து ஒரு சைடு வந்து அதிகமாகிடும் கம்மியாயிடும் அதுக்கடுத்து வந்து 16x15 எடுத்துக்கோங்க 16x15 வந்து 16 இன்ச் சைடில் வந்து நீங்கள் இதை வச்சுக்கோங்க இந்த லென்த் வந்து 16 இது 15 இது 16ல வந்து ஜிப்பு வச்சு தையல் போட்டுக்கலாம் இது வந்து தையல் போட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் இது வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு இந்த மாதிரி சும்மா லைட்டாக தான் எக்ஸ்ட்ரா வரும் பீஸ் இந்த எக்ஸ்ட்ரா வர பீஸ் தான் இந்த பக்கம் மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரதே கட் பண்ணி விட்டுடுங்க இது எக்ஸ்ட்ரா வர்றது எதுனா இந்த ஜிப்பில் இருக்க எக்ஸ்ட்ரா வச்சு தச்ச பீஸில் தான் வந்து எக்ஸ்ட்ரா வரும் இப்போ வந்து இதை இப்படி கீழ் பக்கமாக வந்து தள்ளி விடுங்க தள்ளி விட்டு மேலே வந்து படிமன் தையல் வந்து போட்டு விடுங்க இப்போ பாருங்கள் இது வந்து படிமன் தையல் வந்து போட்டு விட்டாச்சு அதுக்கடுத்து வந்து இந்த பிளைன் பீஸ் இருக்கு இல்லைங்களா இந்த பிளைன் பீஸ் வந்து இப்படி வச்சுக்கோங்க இது வைக்கும் போது வந்து இப்படி வரும் இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுக்கோங்க இது அடிப்பக்கத்துலக்கு தான் வைக்கணும் அடிப்பக்கத்தில் இந்த ஜிப்புக்கு இப்படி வர மாதிரி வந்து வச்சுக்கோங்க இது தையல் வந்து போட்டு விடுறதா இருந்தாலும் போட்டு விட்டுடுங்க இல்லை அப்படியே தைக்கிறதா இருந்தாலும் வந்து தைச்சு விட்டுடுங்க ஃபஸ்ட்டு போகிறதா இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கடுத்து வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணோம் இல்லைங்களா இந்த பீஸ் எடுத்துக்கோங்க இது உள் பக்கமாக வந்து திருப்பிக்கோங்க திருப்பி வச்சுட்டு இப்படி தையல் வந்து இந்த மூணு துணியை வந்து சேர்த்து தையல் வந்து போட்டு விட்டுடுங்க இப்போ பாருங்கள் இது வந்து அப்படியே வந்து தையல் வந்து போட்டு விட்டுட்டேன் இதை மட்டும் இப்படி திருப்பிக்கோங்க திருப்பி விட்டுட்டு நீங்கள் இதை வந்து அப்படியே வந்து மேலே படிமான் தையல் போட்டு விடுங்க இந்த பிசுரை மட்டும் இப்படி இந்த பீஸு பக்கம் வந்து மேல் பக்கமாக வந்து தள்ளி விட்டுக்கோங்க தள்ளி விட்டுட்டு படிமான் தையல் போட்டு விடுங்க இப்போ பாருங்கள் இது வந்து படிமான் தையல் வந்து போட்டு முடிச்சாச்சு அதுக்கடுத்து இன்னொரு பீஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து எடுத்துக்கோங்க இது இப்படி வச்சுக்கோங்க இப்படி அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த சைடும் இந்த சைடு இந்த ரெண்டு சைடு
அடுத்தது வந்து கீழ் பக்கத்தில் வந்து கொஞ்சம் தூரம் வந்து ஓப்பன் விட்டுக்கோங்க. அந்த ஓப்பனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இதை மட்டும் இங்கே தையல் வந்து இங்கேருந்து இது மட்டும் தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இங்கேருந்து இதை மட்டும் தையல் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த சைடும் தையல் வந்து போட்டு விடணும். இப்போ இதை தையல் போட்டு விட்டுடலாம். இது அளவு வந்து இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. கீழே வந்து இந்த பேக்கெட் பீஸ்லாம் வந்து சேர்த்தே வந்து தையல் வந்து போட்டு விடணும். ரஃப் அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடும் அடுத்தது இந்த சைடும் வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு. அதுக்கடுத்து இதுவும் இதுவும் வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு. இங்கே பாருங்கள், ஓப்பன் வந்து விட்டுருக்குறேன் பாருங்கள். அதுக்கடுத்து இந்த கட்டமாக இருக்கிறத வந்து தையல் வந்து போட்டு விட்டலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி ஓப்பன் பண்ணி இந்த ரெண்டு தையல் வந்து ஒன்றாக்கி இதை தையல் வந்து போட்டு விட்டுடுங்க. இது வைக்கும் போது வந்து இங்கே மடிப்பு வரும். அந்த மடிப்பை வந்து இப்படி சரி பண்ணி விட்டு தைங்க. ரஃப் அடித்து ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு. அதேமாரி இந்த சைடும் வந்து தையல் வந்து போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். அதுக்கடுத்து வந்து இந்த பீஸ் வந்து திருப்பிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எது வந்து இது ரெண்டுதில் எது ஓப்பன் வைக்கிறீங்களோ அது வந்து உள் பக்கமாக இருக்கணும். ஓப்பன் இல்லாததை வந்து திருப்பிக்கணும். இப்போ இது ஓப்பன் இல்லை இல்லைங்களா, அதனால் இதை திருப்பிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த ஜாயிண்ட்டுக்கும் வந்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த சைடு ஜாயிண்ட்டுக்கும் வந்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இங்கே மேல் சைடுக்கு வந்து ஒரு 2 இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு 2 இன்ச்சு 4 சைடுக்கும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த சைடும் வந்து 2 இன்ச்சு வந்து மார்க் வச்சுக்கோங்க. இதுலேயும் வந்து அதேமாதிரி 2 இன்ச்சு வந்து மார்க் வச்சுக்கோங்க. இந்த சைடும் வந்து 2 இன்ச்சு வந்து மார்க் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கரெக்டாக இந்த மார்க் வச்சுருக்கீங்களே, அந்த மார்க்குக்கு இப்படி அப்படியே வந்து ரவுண்டாக வந்து தையல் வந்து போட்டு இங்கே முடிச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த சைடு வந்து இங்கே மார்க் வச்சதுலேருந்து இப்படி ரவுண்டாக வந்து தையல் போட்டு இங்கே வந்து முடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ரவுண்ட் ஷேப்பாக வந்து தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைடு வந்து வாட்டப்படுமோ அந்த சைடு வந்து திருப்பிக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இந்த 2 இன்ச்சு மார்க்லேருந்து இந்த கேப்பு விட்டுட்டு இதை தையல் வந்து போட்டு விடுங்க. ஒரு மெதி அளவு தையல் போட்டுவிடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து சுற்றி வந்து இப்படி வந்து இங்கே வரைக்கும் வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இதை பார்த்தாவே தெரியும். இந்த 2 இன்ச்சு 2 இன்ச்சு வந்து ஓப்பன் விட்டு அதேமாதிரி இதுவும் வந்து அப்படியே ரவுண்டாக வந்து தையல் வந்து போட்டு முடித்தாச்சு. இப்போ வந்து இந்த சைடு வந்து ஓப்பன் விட்டுருக்கீங்களே, இந்த பக்கமாக வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து திருப்பி விட்டாச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த ஓப்பன் வந்து இருக்கு இல்லைங்களா, அந்த ஓப்பன் வந்து பிசுறு வந்து இப்படி உள் பக்கமாக வந்து தள்ளி விட்டுடுங்க. தள்ளி விட்டுட்டு இதை வந்து தையல் போட்டுக்கோங்க. தையல் போடுறதா இருந்தாலும் தையல் போட்டு விடுங்க. அப்படி இல்லைனா கையில் எம்மிங் வந்து பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணி விட்டுடலாம். எப்படி ஒன்றாலும் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது டபுள் சைடுன்னும் போது அந்த தையல் வந்து தெரியக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இது கையிலே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு. பிசுறு வராமல் வந்து தையல் வந்து போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு எந்த கலர் வந்து தேவையோ அந்த கலர் வந்து நீங்கள் உள்ளே மேலே வச்சுட்டு மீதி அடுத்த கலர் வந்து உள்ளே தள்ளி விட்டுடுங்க. இது தள்ளிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து திருப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட் இது இருக்குது இல்லைங்களா, இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதை பாருங்கள், இது இப்படி பிடிக்கிறீங்க இல்லையா, இதை வந்து அப்படியே வந்து உள் பக்கமாக வந்து இப்படி திருப்பி பிடிச்சிக்கோங்க. திருப்பி பிடிக்கும் போது இது வந்து இப்படி வரும். இதை வந்து அப்படியே வந்து தையல் வந்து போட்டு விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு. இதை இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வந்து இப்படி ஒன்றா வைங்க. ஒன்றா வச்சுட்டு இது வந்து அப்படியே வந்து இப்படி உள் பக்கமாக வந்து திருப்பிக்கோங்க. திருப்பி விட்டுட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் வந்து இப்படி ஜாயின் பண்ணி விட்டுடுங்க. அது தச்ச மாதிரியே இதுவும் வந்து ஒரு மெதி அளவு வந்து தையல் வந்து போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு. இதையும் வந்து இப்படி திருப்பி விட்டுட்டிங்கன்னா இந்த ரெண்டு சைடுக்கும் வந்து தையல் இந்த மாதிரி வந்து வந்துடும்.
அதுக்கப்புறம் வந்து இந்த பிசுறு வந்து இப்படி உள் பக்கம் போகிற மாதிரி வந்து மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு வந்து படிமான் தையல் வந்து போடணும். இப்போ நான் இங்கேருந்து இப்படி ஆரம்பிக்கும் போதே வந்து அப்படியே இந்த பிசுரை வந்து இப்படி உள் பக்கமாக வந்து மடித்து விட்டுட்டு தையல் வந்து போட்டு விட்டுடுங்க. இப்போ இதை தச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து அப்படியே வந்து தையல் வந்து போட்டு விட்டுடலாம். அப்படியே ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து இப்படி தையல் வந்து இப்படி ரெண்டு இப்படி கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த இந்த துணி வந்து உள்ளே வெளியே வராமல் கரெக்ட் பண்ணி ஒரு மெதி அளவு வந்து சுற்றி வந்து தையல் போடுங்க. தையல் போடும்போதே அந்த கைப்பிடியாண்டு இருக்கிற அந்த பிசுரை வந்து உள்ளே தள்ளி விட்டு தையல் வந்து போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து அப்படியே வந்து சுற்றி வந்து படிமான் தையல் வந்து போட்டு முடிச்சிட்டேன். அதேமாரி இந்த சைடும் வந்து சுற்றி வந்து படிமான் தையல் வந்து போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். ஷாப்பிங் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சிங்கிள் ஹேண்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு. அழகாக ஃபேஷனாக இருக்கும் நீங்கள் வெளியில் இப்படி கையில் வந்து மாட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அடுத்தது வந்து நான் ஜீன்ஸ் கிளாத்துலேயும் பிளைன் கிளாத்துலேயும் வந்து என்கிட்ட இருக்கிற துணியை வச்சு நான் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து தச்சு காமிச்சிருக்கேன். இதுவே நீங்கள் டிசைன் பூ போட்ட டிசைனில் வந்து தச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதேமாதிரி இதை வந்து டபுள் சைடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு பாருங்கள், ஒரு பேக்கெட் வந்து இருக்கும். அடுத்தது வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உள்வாட்டத்துலேயே வந்து ஒரு பெரிய பாக்கெட்டு வந்து ஜிப்பு வச்சு இருக்கிற மாதிரி வந்து இருக்குங்க. அடுத்தது வந்து இது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கலர் தேவை, வேறு கலர் வந்து நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னீங்கன்னா உடனே வந்து இதை இப்படி திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், திருப்பியாச்சு. இப்போ வந்து பிங்க் கலர் வந்து மேலே வர மாதிரி நான் வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ இந்த ஜிப்பு இதுக்கு முன்னாடி எப்படி ஓப்பன் பண்ணி அதேமாரி இந்த பக்கமும் இந்த ஜிப்பு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து உள்வாட்டத்துலேயே அந்த ஜிப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இப்போ ஜீன்ஸ் கிளாத்தில் தான் வந்து நிறைய பேர் வந்து பேக் வந்து விருப்பப்பட்டு வாங்குறாங்க. 400-500 ரூபா வரைக்கும் வந்து விற்கிறாங்க ஜீன்ஸ் கிளாத்தில். இப்போ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பழைய ஜீன்ஸ் பேண்ட்டு வந்து தூக்கி போடாமல் நீங்கள் நிறைய பேர் பாத்திரத்துக்கெலாம் வந்து போடுவீங்க. அது மிஞ்சி போனால் 5 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ கம்மியாக எடுத்துப்பாங்க. எடை போட்டு ஏதாவது ஒரு நிறைய துணி இருந்தால் தான் வாங்குவாங்க. அந்த மாதிரிலாம் தூக்கி போடாமல் உங்ககிட்ட இருக்கிற பழைய புடவை எல்லாமே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து தைக்கலாங்க. இன்னும் பூ போட்ட டிசைனில் வந்து இதை தைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த 400-500 ரூபா வந்து ஒரு சேவிங்ஸாகவும் ஆகும். நீங்கள் ஷாப்பிங்லாம் போகும்போது இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கடைங்கெலாம் போய் நீங்கள் இந்த கிளாத்தில் வந்து வாங்கவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு இந்த மாதிரி பேகை தைச்சி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். வீடியோ ஏதாவது வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நன்றிகள் கோடி.